நட்சத்திர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான கோயிலை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சென்னையில் ஆறு படை வீடையும் ஒன்றா ஒரே நேரத்தில் பார்க்குறதுக்கான ஒரு கோயில் தான் இது, அறுபடை வீடு முருகன் கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பெசன் நகரில் கலாக்ஷேத்ரா காலனியில் தான் அங்கே வந்து அமைஞ்சிருக்கு. ஆறு படை வீடுக்கு போக முடியாதவங்க இந்த முருகன் கோயிலில் போய் ஒரே நேரத்தில் ஆறு முருகனையும் வந்து நம்ம தரிசிக்க முடியும். இது நீங்கள் கால வேளையில் வந்து போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக கடற்கரையும் வந்து பார்த்துட்டு அந்த சூரிய உதயத்தையும் வந்து அழகாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு நீங்கள் வந்து போகலாம். கோயில் வந்து நடை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிலேருந்து வந்து திறந்துருக்குங்க. ஏழரை மணிக்கெல்லாம் வந்து ஐயர் வந்து கோயிலை திறந்து பூஜைகள்லாம் வந்து செஞ்சு அந்த நைவேத்தியம்லாம் காட்டுறதுக்கு நைவேத்தியம்லாம் முடிச்சுட்டு சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற கோவிலாக வந்து விளங்குது. அஷ்டலட்சுமி கோயிலுக்கு பக்கத்திலே வந்து இருக்குது. ஆனால் நிறையா பேருக்கு இந்த கோயில் வந்து தெரியறதில்ல. ஒரு 20-25 ஆண்டுகளாக இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஆறு படை வீடும் வந்து இங்கே எப்படி தரிசிக்கணும் அப்படிங்கிற முறை வந்து இந்த மேப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அழகாக விநாயகர் வந்து நடுவில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. விநாயகரை சுற்றியும் வந்து இந்த அறுபடை முருகன் கோயில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வேல் அங்கே பிரம்மாண்டமாக வந்து நின்றுட்டுருக்குது. அதே மாதிரி கொடிமரமும் ரொம்ப ரொம்ப அழகாக இங்கே வந்து பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சி மகாபரிவா ஒரு முறை வந்து குல்பர்கா போகும்போது அங்கே வந்து ஒருத்தர் வந்து பெரிவாள்கிட்ட வந்து அறுபடை முருகனை வந்து ஒரே இடத்துல கிரானைட் கல்லை கொண்டு நான் வந்து கட்டி வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல போக மகாபரிவார் வந்து சென்னையில் நான் வந்து அதே மாதிரி ஒரு இடம் வந்து வாங்கித்தரேன், அங்கே வந்து நீ கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜிஆரிடம் சொல்லி இந்த பெசன் நகரில் இடம் வாங்கியும் வந்து கொடுத்ததாக வந்து ஒரு வரலாறு வந்து அங்கேயே கல்வெட்டில் வந்து பிரச்சனைப்பட்டு இருக்குது. அதை கொண்டு வந்து இந்த கோயிலை வந்து எப்போ கட்டினாங்க அப்படின்னாக்கா 1995 2002 வரை இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்குங்க. இந்த கோயில் முழுவதுமே கிரானைட் கற்களால் வந்து அமையப்பட்டிருக்கு. இந்த கோயில் வந்து திறந்திருக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலை 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், மாலை 5-8 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து திறந்திருக்குங்க. இந்த கோவிலில் அழகாக வந்து பிள்ளையாரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பரம்குன்றம் முருகன், திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர், பழனி ஆண்டவர், பழனியில் இருக்கிற பழனி ஆண்டவர் சுவாமி. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பீப்புள், தொழில் முனைவோர்லாம் வந்து திருத்தணி போனால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திருத்தணி முருகனையும் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்புறம் சுவாமி மலை, சுவாமிநாத சுவாமி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்சோலை முருகன். இப்படி ஆறு படையும் இங்கே வந்து ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. இந்த ஆறு படை வீடுக்கு போக முடியாதவங்க ஒரே நேரத்தில் வந்து ஒன்றா போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆறு படை முருகனையும் தேடி தேடி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று, ஒரு திருச்செந்தூரில் இருக்கும், பழனி இருக்கும், சுவாமிமலை கும்பகோணத்துக்கிட்ட இருக்குது, திருத்தணி வேறு இடம், ஒவ்வொரு இடமும் பார்க்க ஒரே நேரத்தில் முடியாதவங்க இங்கே சென்னையில் பெசன் நகருக்கு வந்தீங்க அப்படின்னா ஆறு முருகனையும் தரிசித்து ஆறு படை வீட்டில் வந்து தரிசித்தா எந்த அளவு வந்து முக்தி கிடைக்குமோ அந்த முக்தி நம்ம இங்கே வந்து சென்னையிலே வந்து நம்ம வந்து அடையலாம். இங்கே வந்து நிறைய கல்யாணம் அன்னைக்கு நாங்கள் ஷூட் பண்ணும்போது ரெண்டு கல்யாண வைபோகம் வந்து நடக்க இருக்குங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாலை அலங்காரம்லாம் பண்ணி கோயிலே ரொம்ப ரொம்ப அழகா காட்சி அளிச்சது. அது எங்க குடுப்பன அப்படின்னே சொல்லலாம். நிறைய மலர் அலங்காரம்லாம் பண்ணி அங்கேயே வந்து கோவிலே வந்து எல்லா ஏற்பாடுகளும் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் திருமண வைபோகம் பண்ணணும் இல்லை வேறு ஒரு விசேஷங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த கோயிலில் வந்து பண்ணிங்க அப்படின்னா அமைதியாக கடற்கரையோரத்தில் எல்லா சொந்த பந்தங்களோட அழகாக இந்த கோயிலில் வந்து முடிச்சுட்டு அங்கேயே சேர்லாம் போட்டு நிறைய இடம்லாம் இருக்குது. வைபவம், கல்யாண வைபவம்லாம் பண்ணுறதுக்கு நிறைய இடங்களுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான இடம். கண்டிப்பாக இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதை மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு அருமையான ஆன்மீக தகவல்களில் டிஃப்ரெண்ட்டான கோயில்களில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.